ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதஸ்தாம் சதாஹிருதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இதுல போன ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது பரமாணு காரணவாதமானது சரி அண்ணு, அதுல என்னென்ன தோஷம் வரும் அதெல்லாம் நிறைய சொல்லிட்டார் சுவாமி. சொல்லிட்டு இந்த பரமாணுன்றத காட்டணும், கல்பிக்கிறத காட்டணும், நேர பார்க்கக்கூடிய திரசரேனுக்கே அதையே அங்கீகரிச்சுடுங்கோ. அதை அங்கீகரிச்சுட்டாக்க நமக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சோம். இப்போ அவ வந்து வேற மாதிரி ஆக்ஷேபிக்கிறார். நாமும் உலகத்துல வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வஸ்து பிரம்மாண்டமா இருக்கு, பெருசா இருக்கு, இது சிறியதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிய வஸ்து சிறிய வஸ்து அப்படின்னு எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? நமக்கு வந்து அந்த கிரமம் தெரியணும் இல்லையோ? அதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? இது பெருசா தென்படுறது, இது சிறுசா தென்படுறது, அதனால அது பெரியது, இது சிறியது அப்படின்னு சொல்றோம். ஆனால் வைசேஷிகா இன்னைக்கு சொல்லறா அப்படின்னாக்கா, இந்த மலை இருக்கு, இது கடுகு இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல முடிவு வரணும். முடிவு வந்தாதான் இது பெரியது, இது சிறியது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 1000 அவயவங்கள் இருக்கு. கடுகு அப்படின்னா 100 அவயவங்கள் இருக்கு. இந்த 1000 அவயவங்களை குறைச்சுட்டே வாங்கும், 1000, 500, 250, 175, 75, 50 இப்படி இப்படி குறைச்சுட்டே வாங்கும். கடைசியில முடியறதுன்றது பரமாணு. அதே கடுகுன்னா 100 சொன்னாக்க, அதை குறைச்சுட்டே வந்தோம்னாக்க கடைசியில பரமாணுன்றது வந்து முடியும். இப்படி ஒரு வஸ்து, ஒரு வஸ்துவை பகுத்துண்டே வந்தோம், வந்து கடைசியில முடிச்ச பரமாணுவில வந்து விஸ்ரமிக்கணும், முடியணும். அப்படி முடிஞ்சாத்தான் இது வந்து பெரிய வஸ்து, இது சிறிய வஸ்து அப்படின்னு ஞானம் வரும். இல்லைன்னா அது மாதிரி முடியாட்டா என்ன வரும், என்ன தோஷம் வந்துடும் அப்படின்னு கேக்குறா. நம்ம கேட்டோம்னா அதுக்கு அவன் என்ன சொல்ற, இப்ப இது முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு வஸ்து இவ்வளவு இவ்வளவு பெருசு, ஒரு பரமாணுவில முடியல தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னா என்ன தோஷம் வரும்னு அவ சொல்றாங்க. இப்ப அவயவங்களே முடியலையோ இல்லையோ, மலைக்கும் கடைசி பரியந்தும் போயிட்டே இருக்க அவயவங்கள், அத மாதிரி கடுவுக்கும் போயிட்டே இருக்க அவயவங்கள் முடியவே இல்லை. அப்படின்னாக்க மலைக்கும் அதிகமான அவயவங்கள், கடுகுக்கும் அதிகமான அவயவங்கள், ஏன்னா விசிராந்தி இல்லை, முடிவு இல்லை. முடிவு இல்லாம போயிட்டே இருந்ததுனாக்க எங்க போய் முடியல, அது அப்ப எவ்வளவு அவயவங்கள் இருக்குன்னு தெரியல இருக்கும். அதனால மலைக்கும் அதிக அவயவங்கள், கடுகுக்கும் அதிக அவயவங்கள், அதனால மலை பெருசு கடுகு சிறியது அப்படின்ற ஞானம் வராம போயிடும். அதே ஒரு காரணத்துல முடிச்சு பரமாணுன்ற காரணத்துல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு தெரியும் இது கடுகுல இவ்வளவு அவயவங்கள் தான் இருக்கின்றன, மலையிலேயோ அவ்வளவு அவயவங்கள் இருக்கின்றன, ஆகையினால மலையானது பெரியது கடுகானது சிறியது அப்படின்னுட்டு ஒரு வியவஸ்தை பண்ணணும். அதனாலதான் கண்ணுக்கு தெரியாத பரமாணு, அந்த பரமாணுல தான் நாம முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதனால பரமாணு தான் அந்த கடைசியில முடியறது, அது சர்வ காரணமாக இருக்கு. அதனால பரமாணு காரணமாகவே சரியானது அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதனால அவருடைய அபிப்பிராயம் பரமாணுல போய் முடிஞ்சாதான் ஒரு காரணத்துமே சித்திக்கும், பெரியது சிறியதுன்னு வியவஸ்தை சித்திக்கும், அது இல்லைன்னா இந்த வியவஸ்தையே வராது அப்படின்னுட்டு அவளுடைய அபிப்பிராயம், வைசேஷிகாருடைய
அபிப்பிராயமா இருக்கு. அதற்கே இப்ப சமாதானம் சாதிக்கணும். சுவாமி என்ன சொல்ற, இந்த மாதிரி ஒரு கடுவுக்கும் மலைக்கும் வியவஸ்தை வேணும்னு நீ கேக்குற, இந்த வியவஸ்தைய நீ அவ்வளவு தூரம் ஏன் போற, பரமானுல முடியணும் அப்படின்னுட்டு நீ ஏன் சொல்றது, அந்த மாதிரி முடிஞ்சாதான் இது பெருசு சிறியதுன்னு சொல்ல முடியுமா? அது சொல்லவே வேண்டாமே, அந்த மாதிரி நீ சொல்ல வேண்டாம். பிரத்யக்ஷமா பாக்குறோம், பிரத்யக்ஷமா பாக்குறோம், இது பெரியது இது சிறியது. ஏன்னா அதனுடைய நம்ம பாக்குறோமா இல்லையா, நிறைய சேர்ந்து இருந்ததுன்னாக்க அது பெருசுன்னு சொல்றோம். ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை கிட்ட ஒரு வஸ்துவை கொடுக்குறோம். 2 குழந்தைகள் இருக்குது, ஒரு வஸ்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்த வஸ்து கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னொரு குழந்தைகிட்ட கொடுத்த வஸ்து சின்னதா இருக்கு. அப்ப சின்ன குழந்தைக்கு தெரியுது, சின்னதா வஸ்து வாங்கிட்டு பாருங்க, அதுக்கு தெரியுது அவனுக்கு வந்து பெருசு எனக்கு வந்து சின்னதா அப்படின்னு கேக்குறது. இப்ப அது பரமாணு வரையும் அதை தெரிஞ்சுட்டுதா, அது பரமாணு வரையும் அது தெரிஞ்சுட்டுதான், அது அது பெருசு அவனுக்கு கொடுத்தது பெருசு எனக்கு கொடுத்தது சிறியது அப்படின்னு எப்படி தெரியுது அதுக்கு? இப்ப இந்த இடத்துல பரமாணு பரிவியம் தான் போகல, லோக அனுபவம் தான், பிரத்யக்ஷமா பாக்குறோம். அது ஸ்தௌல்யம், பெருசா இருக்கு, ஸ்தூலமா இருக்கு. இது ஸ்தூலமா இல்ல, அது பெருசா இருக்குது, இது சிறியதா இருக்குது. லோகத்தை பாக்குறோம், அவர் குண்டா இருக்க, இவர் ஒல்லியா இருக்க, ஏன் அது ஒல்லியா இருக்குன்னு தெரியுது, அவனை பரமாணு பரிவர்த்தனை பார்த்தான் அவன். அந்த மாதிரி லோகத்துல இல்லையே, எதுவுமே நம்ம அனுபவம் தான், நம்ம அனுபவம், நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இது பெருசு இது சிறியது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறத வச்சுட்டு பிரவர்த்திச்சாலே அதுவே போருமே. அவன் கேக்குறான், அதுக்கு வைசாலிக்கின்னு கேக்குறான், நீ வந்து இத மாதிரிலாம் நீ சொல்ல வேண்டாம். நாங்க என்ன கேக்குறோம்னாக்க, லோக அனுபவம்ன்றது கூட இது சாஸ்திரகாரால் நிர்ணயித்து சொன்னதை வச்சுட்டுதான் லோகத்துல எல்லாருமே பிரவர்த்திக்கிறா. சாஸ்திரகாரா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருதா, அத லௌகிகா என்ன பண்றாங்கனாக்க, இந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம காரணம் சொல்லணும்னா கூட இந்த மாதிரிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பரமாணுல அது முடியறது, அதனால ஒரு முடிவு எதுல வருதுன்னாக்க, பிரச்சனையே வந்து கடைசி அவயவம், அந்த அவயவம் பரமாணுல வந்து கொண்டு விடுறது, அது நிலவயவமா இருக்கு, அப்பதான் காரியமே ஆரம்பமாகும். அந்த மாதிரி சொன்னாதான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பார்த்த உடனே சொல்றேன்றதுனா கூட சரி, அந்த அனுபவம் கூட இந்த சாஸ்திர சித்தமான பரமாணுல முடிகிறது இருக்கு பாருங்கோ, அதுலதான் வருதையே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி நேர பாக்குறதுன்றதுதான் கிடையாது. இது இதுல இருந்து ஆரம்பிச்சுதான் அது நேர பாக்குறதுல முடிகிறது. அது குழந்தை கொண்டு தெரிஞ்சுட அது பெருசு சின்னதுன்னுட்டு அது கூட நம்ம சொல்லி கொடுக்கறது தானே, நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சுட்டு குழந்தை என்ன பண்றது, எனக்கு சின்னது அவனுக்கு பெருசு அப்படின்னு சொல்றது குழந்தை. அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு முதல்ல அதுக்கு தெரியாது, நாம பெரியவா பேசுறத வச்சுட்டு தான் வர்றது. அதனால இதெல்லாம் வந்து சாஸ்திர சம்மதமான விஷயம்தான், இது சின்னது பெருசுன்னு விவகரிக்கிறதுக்கு கேத்துவா இருக்கு. அதனால தனியா நீங்க வந்து பரமாணுல ஒத்துக்க வேண்டாம், நேர பார்த்தாலே போறும் அப்படின்னு சொல்றத நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைசேஷிகார் கேள்வி கேட்கிறார். அதற்கு சுவாமி அற்புதமான உதாரணத்தை காமிக்கிறார், அவளை பார்த்து நீ ஒத்துண்ட விஷயத்திலேயே உனக்கு தோஷம் இருக்கு, நீ ஒத்துண்ட விஷயம் நீ என்ன ஒத்துண்டியோ அதை வச்சு நான் உனக்கு கொடுக்குறேன் பதில் அப்படின்னு சுவாமி சாதிக்க போற. இப்போ அவாலே ஒன்னு ஒத்துண்டு இருக்கா, திரவியம் அப்படின்னு சொல்ற, திரவியம்ன்றது 9 இருக்குது அப்படின்னு சொல்ற, 9 திரவியங்கள், பிருத்திவி தேஜோ வாயு ஆகாஷ அப்படின்னு ஆரம்பிச்சு, பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் திக்கு மனசு ஆத்மா இவைகள்லாம் 9 இருக்குது அப்படின்னு அவர் சொல்ற. உருவாச்சு கும்பம் திரவியம், இந்த திரவியம் இருக்கே
பிருத்திவிலையும் திரவியத்துவம் இருக்கு, ஜலத்திலையும் திரவியத்துவம் இருக்கு. அந்த மாதிரி தேஜஸ்ல திரவியத்துவம், வாயுவுல திரவியத்துவம், ஆகாசத்துல திரவியத்துவம், இந்த மாதிரி ஒன்பது வாசலையும் அத்தனையிலையும் திரவியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்ற. ஆனால் இந்த பிருத்திவி ஜலம் சொன்னோம் இல்லையோ, இந்த பிருத்திவியை எடுத்துக்கோங்க, பிருத்திவியை எடுத்துட்டாக்கா அதுல திரவியத்துவமே இருக்கு. ஆனால் பிருத்திவித்வம் அதுக்கு முக்கியமான குணம். பிருத்திவித்வம்ன்றது அந்த பிருத்திவிங்கிற திரவியம் இருக்கே அதுக்கு முக்கியமான குணம். திரவியத்துவமும் பிருத்திவித்வமும் பிருத்திவியில இருக்கு. ஜலத்துல திரவியத்துவமும் ஜலத்துவமும் ஜலத்துல இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே வாங்கும். அதை அவ வச்சுக்கிறார் வைசேஷிகார், அதை அங்கீகரிச்சிருக்கார். அப்போ ஒரே வஸ்து, ஒரே வஸ்துல பிரதிநித்துவம் இருக்கு, திரவியத்துவம் இருக்கு. ஒரே ஜலத்துல ஜலத்துவம் இருக்கு, திரவியத்துவம் இருக்கு. இதனால என்ன தெரியுது, திரவியத்துவம் அப்படிங்கிறது அதிக இடத்துல இருக்கு. அனைத்து திரவியங்களிலும் திரவியத்துவங்கிறது இருக்குது. ஆனா பிருத்திவித்வம் ஜலத்துவம் தேஜஸ்வம் வாயுத்வம் ஆகாசத்துவம் இதெல்லாம் எங்க இருக்குன்னாக்கா அந்தந்த திரவியத்துல மாத்திரம்தான் இருக்கு. பிருத்திவி திரவியத்துல மாத்திரம் பிருத்திவித்வம் இருக்கு, ஜலத்துல பிருத்திவித்வம் வராது, பிருத்திவியில ஜலத்துவம் வராது, ஆகாசத்துல இவைகள் ரெண்டும் வராது. எப்படி அதாவது இதுலதான் இருக்கு. இதுக்கு அவ என்ன சொல்றா, அதுக்கு பேரு எது அதிக இடத்துல இருக்குதோ அது பரத்வம் அப்படின்னு சொல்ற. எது குறவான இடத்துல இருக்குதோ அது அபரத்வம் அபரத்வம் அப்படின்னா அவ சொல்ற. அதாவது வியாபகமா இருக்கிறது பரத்வம் பரம், வியாபியமா இருக்கிறது அபரம் அப்படின்னு சொல்ற. வியாபகம் திரவியத்துவம்ன்றது பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் ஆத்மா மனசு இப்படி திக்கு எல்லாத்திலையும் இருக்கிறதுன்றது திரவியத்துவம், வியாபகம் வியாபிச்சு இருக்குது. அதே பிரதிவித்தமோ பிரதிவியில உண்டு இருக்கு, ஜலத்துவமோ ஜலத்துல உண்டு இருக்கு. இத மாதிரி ஒவ்வொரு திரவியத்திலையும் அந்தந்த குணம் மாத்திரம் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, திரவியத்துவம்ன்றது நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே பிரதிவித்தம் சொன்னீங்க, அந்த பிரதிவித்தம் பிரதிவி மாத்திரம் பிரதிவி பார்த்திவ பதார்த்தம் இருக்கே அதுல மட்டும் இருக்கு, அதுல மட்டும்தான் இருக்கு. இப்போ இங்க ஏதாவது முடியறதா, மின்னோத்தன் இருக்கே பரம்னாக்க வியாபகம், அது எங்க போய் பரிவசிக்கிறது, பரமானோட முடியறதுன்னு சொன்னீங்க நீ. அந்த மாதிரி இந்த திரவியத்துவங்கிறது ஒன்பது திரவியங்கள்லயும் வியாபிச்சிருக்குது. ஒன்பது திரவியங்கள்ன்றது ஒன்னா ரெண்டா, ஏன்னா பிருத்திவி பதார்த்தங்கள் அசங்கியமா இருக்கு. இவ்வளவுதான் பிருத்திவி திரவியங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாதே. பிருத்திவி சம்பந்தமான திரவியங்கள் நிறைய இருக்கு. ஜலம் அப்படின்னு சொன்னா எது எது திரவமா இருக்கோ அதெல்லாம் ஜல திரவியமா இருக்கு. அது எத்தனை திரவியங்கள். அந்த மாதிரி தேஜஸ்னாக்க எவ்வளவோ தேஜ விஷயங்கள்லாம் இருக்கு, தேஜஸ்லாம் எவ்வளவோ இருக்கு, அத்தனையும் எண்ணிக்க முடியுமா? அதனால அத்தனை வஸ்துக்கள்லயும் திரவியத்துவங்கிறது இருக்குது. அது மாதிரி பிருத்திவின்னு சொன்னாக்கா பிருத்திவி பதார்த்தமே நிறைய இருக்கு, அதுக்கும் நம்ம முடிவு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் பார்த்திவ திரவியங்கள், இவ்வளவுதான் ஆப்பிய திரவியங்கள், இவ்வளவுதான் தைரச திரவியங்கள், வாயனீய திரவியங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால தீர்மானம் பண்ணி சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. இப்படி சொல்ல முடியாததுனால எவ்வளவோ இடத்துல இவைகள்லாம் வியாபிச்சிருக்கும் இல்லையா. இப்படி வியாபிச்சு இருக்கிறத நீ எப்படி முடிவு சொல்ற, இது பரஜாதி பரத்வ ஜாதி இது அபரத்வ ஜாதி அப்படின்னு நீ எப்படி சொல்ற? ஏன்னா வைத்தியர்கள் அதை ஒத்துருக்கான், வைதேக மதத்திலேயே இந்த மாதிரி நீங்க ஒத்துட்டு இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு இந்த இடத்துல இது முடியறது, அந்த இடத்துல அது முடியறது. நீ பரமானம் சொன்னீங்க,
பரமானந்தம் அப்படி இருக்குன்னு பேர். அந்த மாதிரி பரத்துவமோ அபரத்துவமோ இந்த மாதிரி எங்கேயாவது முடியிருக்கா? எங்க நீ முடிச்சிருக்க சொல்லு, எங்கேயாவது ஒரு இடத்துல நீ முடிச்சிருந்தேனாக்கா நாங்க ஏத்துப்போம். அந்த மாதிரி எங்கேயுமே முடியலையே. நீ பரமானந்தான் நீங்க சொன்ன, நீ முடியணும்னு சொன்ன, பரமானந்தம் முடியணும்னாக்கா அது எங்கேயுமே அது மாதிரி முடியலையே. முடியாத விஷயத்த எப்படி நீ வந்து சொல்ற? நீயே ஒத்துன்னு இருக்கியோ இல்லையோ? பரத்தம் அபரத்தம் ஒத்துன்னு இருக்கியே. ஒத்துன்னு இருக்கிறதுனால அந்த இடத்துல நீயும் அங்கீகரிச்சிருக்க, அங்க பரிவசிக்கலையே, இவ்வளவுதான் அப்படின்னு முடியவே இல்லை. அதனால பரமானுல முடியற மாதிரி நீ ஒத்துண்டியானாக்கா நாங்களும் அங்கீகரிச்சு விடுறோம். அதனால நீ ஒத்துக்கல. அந்த மாதிரி இங்கேயும் சகசபம் கடுகு மலை பருவகம் இந்த ரெண்டுமே நிறைய அவயவங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் அவயவங்கள் நிறைய தான் இருக்குது. ஆனா லோகத்துல பாக்குறோம் அதுவும் அசங்கேயமா இருக்கு, இதுவும் அசங்கேயமா இருக்கு. நிறைய உதாரணம் சொல்லுவார். பார்த்திவ பதார்த்தம் அப்படின்னு சொல்லிடுவோம். பார்த்திவ பதார்த்தத்திலேயே கடம்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் பார்த்திவ பதார்த்தம். படம்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் பார்த்திவ பதார்த்தம். அந்த கடத்துவன்றது எத்தனை கடத்துல சொல்லுவீங்க நீங்க? எவ்வளவோ வியாபிச்சு இருக்குது. கட வியக்திகளும் அதிகம், அந்த கடத்துவ ஜாதி இன்னும் வியாபிச்சு இருக்குது. எவ்வளவு சொல்லுவோம் அது? அந்த மாதிரி ஒரு திரவியத்துவன்றது அனைத்திலையும் வியாபிச்சிருக்குது. அதனால அது பரத்துவ ஜாதி அப்படின்னு நீ சொல்லியிருக்க. இப்ப இதெல்லாம் பின்னாடி கண்டனம் பண்ண போற, அத்ரவியசுரத்துல இதெல்லாம் கண்டிக்க போற சுவாமி பேசுகிறேன். அதுக்கப்புறம் நீ சொன்ன பிரதிநித்வம் ஜலத்துவம் இதெல்லாம் அபரஜாதி அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. அதனால இது வியாபகம், இது வியாப்பியம், அதிகதேச விருத்தியானது வியாபகமாக இருக்கும், நியூனதேச விருத்தியானது வியாப்பியமாக இருக்கும் அப்படின்னு அவன் ஒத்துன்னு இருக்க. அதிக தேசங்கள்ல இருக்கிறது, அதிக வஸ்துக்கள்ல இருக்கிறது பரஜாதி, குறவான திரவிய வஸ்துக்கள்ல இருக்கிறது அது அபரஜாதி அப்படின்னு அவன் ஒத்துட்டு இருக்க. அதுக்கு நீ எங்க முடிச்ச? ஏன்னா அவைகளும் எண்ணற்றதுதான், அவைகளும் எண்ணற்றது, எண்ணிக்கையே கிடையாது. அப்படி இருக்கு, நீங்க எப்படி அங்கீகரிச்சியோ அந்த மாதிரி இங்கேயும். அதனால நீ எப்படி சொன்னாலும் உன் பட்சத்துல தான் விரோதம் வரும், எங்க பட்சத்துல விரோதம் வர்றது பிரமேயம் இல்லை. அதனால நீ பரமான காரணமாவது இது மாதிரி சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி இன்னொரு அற்புதமான உதாரணத்தை சுவாமி காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னாக்க, இப்ப நம்ம சொல்றோம் மாசங்கள் பட்சங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு மாசம், ஒரு மாசம்னு எடுத்துட்டாக்க அதுல ரெண்டு பட்சம் இருக்கு. இப்போ 12 மாசங்கள் 24 பட்சம், 12 மாசம் 24 பட்சம்னு சொன்னாக்க அந்த மாசத்துவம் அப்படிங்கிறது மாசங்கள்ல மட்டும் இருக்கு, பட்சத்துவம் அப்படிங்கிறது பட்சங்கள்ல இருக்கு. இப்போ எது அதிகம்? பட்சங்கள் தான் அதிகம். மாசங்கள்ன்றது குறைவா இருக்கு. மாசங்கள்ல நாள்கள் அதிகமா இருக்கலாம், மாசங்கள்ல நாள்கள் அதிகமா இருக்கலாம், பட்சங்கள்ல நாள்கள் குறைவா இருக்கலாம். ஆனா பொதுவா பட்சங்கள் சொன்னாக்க நிறைய இருக்கு, மாதங்கள் சொன்னாக்க அது குறவா இருக்கு. இதுல பட்சங்களும் மாதங்களும் இந்த 12 மாசத்துக்கு அறிங்கோ, இது பரியந்தம் எத்தனை பட்சங்கள் போச்சு, இனி எத்தனை பட்சங்கள் வரப்போகுது, அந்த மாதிரி எத்தனை மாதங்கள் போச்சு, எத்தனை மாதங்கள் வரப்போகுது, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுல பட்சத்தம் அப்படிங்கிறது பரஜாதி, ஏன்னா நிறைய இருக்கு. மாதங்கள்ன்றது குறவா இருக்கு, அதனால அது அபரஜாதி. அதனால பட்சங்கள் அதிகமா இருக்கு, மாதங்கள் குறவா இருக்கு. இப்ப இதை முடிக்கிறதுக்கு நீ எங்க சொல்ல போற? நீயும் ஒத்துண்டாகும், காலத்தை பத்தி நீயும் ஒத்துண்டாகும். காலத்துக்கும் இந்த மாதிரி பேதங்கள் இருக்குது, அதை நீ அங்கீகரிச்சாகணும், நாங்களும் அங்கீகரி, எல்லாரும் அங்கீகரிக்கிறது. கால தத்துவம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு பேரும் அங்கீகரிக்கிறது. இது கால தத்துவம்ன்றது ரெண்டு பேரும் அங்கீகரிக்கிறோம்.
இப்படி அங்கீகரிக்கிறதுனால இந்த கால தத்துவமானது எங்க வந்து முடிகிறது நீ சொல்லு. இது அனாதியான சம்சாரம். காலம் நம்ம சித்தாந்தத்துல நித்தியம். பிறகு சொல்ல பாரு, இதே ஜடதிரவிய சரத்துல கடைசி ஒரு 5 ஸ்லோகம் கால தத்துவத்தை பத்தி வரப்போறது. 7 ஸ்லோகத்துல 64வது ஸ்லோகமும் 65வது ஸ்லோகத்தையும் ஆரம்பிச்சு பரிசா சாய்க்க போறாரு சுவாமி. அதனால இந்த காலத்தை பத்தி நிரூபிக்க போற, அது நித்தியம். காலம் நித்தியம், நித்தியமான காலத்துல எங்க போய் பட்சத்தை முடிப்பீங்கோ, எங்க போய் மாசத்தை முடிப்பீங்கோ. பட்சம் மாசம் வருஷம் நாலு இதெல்லாமே நம்ம வந்து சௌகரியத்துக்கோசரம் கணக்கு பண்ணிக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். ஏதோ ஒரு உபாதியை வச்சு 60 நாழிகை ஒரு நாள், 30 நாழிகை ஒரு பகல், 30 நாழிகை ஒரு இரவு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நாம பிரிச்சுன்னு இருக்கோம் நம்ம சௌகரியத்துக்கோசரம். அதை போய் எங்க போய் முடிப்பீங்க அது? எஸ் கல்பக சக கல்பபூர்வகா அப்படின்னு ஒரு நியாயம் உண்டு. இப்போ இந்த கல்பத்துல நாம இருக்கோம், இந்த கல்பத்துல நாம இருக்கோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு கல்பம் இருந்தது, அந்த கல்பத்துக்கு முன்னாடி இன்னொரு கல்பம் இருந்தது, இது கிரமமா போயிட்டே இருக்கு. இதுல போய் எந்த பட்சம் அதிகமா இருக்குது, மாசம் அதிகமா இருக்குது, மாசம் குறவா இருக்கு, பட்சம் அதிகமா இருக்கு இப்படின்னு சொல்லி, இது பரஸ்ப ஜாதி அது அபரஸ்ப ஜாதி அப்படின்னு நீ முடிக்கணும். எப்படி முடிப்பணி, எங்க போய் முடிப்பணி? முடிக்கிறதுக்கு ஒன்னாலும் முடியுமா? இது எல்லாரும் ஒத்துண்டது. பட்சங்கள் அதிகம், மாசங்கள் குறவு. பட்சங்கள் வந்து அதுக்கும் எண்ணிக்கை கிடையாது, மாசங்களுக்கும் எண்ணிக்கை கிடையாது. எண்ணிக்கை இல்லாட்டா கூட இது பரஜாதி, இது அபரஜாதி, இது அதிகமா இருக்குது, இது குறவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே, இதுல வந்து முடிவு ஏதாவது இருக்குதா சொல்லு. அந்த மாதிரிதான் பரமாணு அப்படின்னு சொன்னாக்க, இந்த பரமாணுன்றது நீ கல்பிக்கிறது, நீ கல்பிக்கக்கூடிய பரமாணு வச்சுட்டு அதை நீ கல்பிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை கல்பிக்கிற. அதாவது ஒவ்வொரு வஸ்துக்குள்ளயும் இவ்வளவு அவயவங்கள் இருக்குது, அதை பிரச்சனையே வந்து கடைசியில ஒரு இடத்துல முடியணும். அப்படி முடிஞ்சாதான் கடுகுக்கும் மலைக்கும் பேதம் தெரியும், மலை பெருசு கடுகு சிறுசு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி நீ கல்பிக்க வேண்டியது, நீ கல்பிக்கிறதுக்கோசரம் உனக்கு ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை நீ கல்பிக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரியும் கல்பிச்சுன்னு போக வேண்டியது. இப்படி கல்பிச்சுன்னு போனேன்னாக்க எங்க போய் முடியறது, எப்படி முடியும் அது? அதனால பரமாணுன்ற ஒரு தத்துவத்தையே நீ சொல்லாத, அந்த மாதிரி கல்பிக்கவே வேண்டாம். இருக்கக்கூடிய சுருதி என்ன சொல்றதோ அதை அங்கீகரிச்சுடும். நேர பார்க்கக்கூடிய திரசரேன்னு இருக்க அத்த அங்கீகரிச்சுடும். சரி, அவன் என்ன சொல்றான், நீ சொல்றதே ஒத்துக்க. ஆனா சுருதியே பரமாணுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணமோ அத பரமாணு அப்படின்னு சொல்றதே, சுருதியே பரமாணுன்னு காரணத்தை சொல்றது, உபாதான காரணத்தை எங்க சொல்லிச்சு, சூக்ஷ்மம்னு சொல்லிடுச்சு. எஸ் சூக்ஷ்மம், சூக்ஷ்மம்னு ஒரு பதம் இருக்கு, வந்து அக்ஷர பிரம்ம வித்தியன் இருக்குது முண்டபோபுர இடத்துல, அதுல சொல்லச்ச சூக்ஷ்மம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த சூக்ஷ்மமா இருக்கிறதுன்றது எது என்ன? அவன் சாத்கிகன் கேட்கிறான் வைத்தியடிக்கன் நம்மளை பார்த்துட்டு, எது பரமாணுவோ அதுதான் சூக்ஷ்மமா இருக்கும். அந்த சூக்ஷ்மமான பரமாணுவ நாங்க காரணம்னு சொல்றோம், அதுல முடிவடையணும். நீ அதை ஒத்துன்னு தான் ஆகணும், உபாதான காரணம் சூக்ஷமா இருக்குதுன்னு கேள்வியோ. அதனால ஸ்ருதியே அது சொல்றது, ஸ்ருதியே சொல்றதுனால சூக்ஷ்மன்றது உபாதான காரணம், அதுதான் பரமாணு, அந்த பரமாணுவை வச்சுட்டுதான் இந்த பிரபஞ்சமே இதுவாகிறது. அதனால அது வந்து நீ சொல்ற பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்காத, ஏன்னா பரமாத்மா விபுன்னு நீயே ஒத்துட்டு இருக்க. அதனால இந்த சூக்ஷமா இருக்கக்கூடிய பரமாணுதான் உபாதான காரணமாக இருக்கு அப்படின்னுட்டு ஸ்ருதியே சொல்றதுனால அதை ஏத்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறோம். அதற்கு சுவாமி என்ன பதில் சேர்க்கிற, அது தப்பு நீ சொல்றது, வாக்கியத்தை முழுக்க படி, வாக்கியத்தை முழுக்க வாசிக்கும்,
காலாவதில சுவாமி சாய்க்கிச்ச சர்வ ஸ்ருத்யைகரஸ்ய பிரணயிதிஹி அப்படிங்கிறார். நம்ம சித்தாந்தம் எப்படிப்பட்டதுன்னாக்க, அனைத்து உபனிஷத் வாக்கியங்கள் ஒன்று இல்ல, அனைத்து வேத வாக்கியங்களும், அனைத்து வேத வாக்கியங்களும் ஒரே ரசத்துல போறது, ஐகரஸ்யம் ஒரே ரசமா போறது, எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்ல வருது. இதுல அதுல எல்லாம் மாறுறது இல்ல, ஒரே விஷயத்துல போயிட்டு இருக்கு. நீ என்ன தெரியுமா பண்ற, ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு வேண்டிய பதத்தை ஒண்டி எடுத்துக்கிற, வாக்கியத்தை ஒண்டி எடுத்துக்கிற. நாங்க அப்படி சொல்லல. இது என்ன பண்றதுன்னாக்கா, அனைத்து வாக்கியங்களையும் ஒன்னாக்கு, அனைத்து ஸ்ருதிகளையும் ஒரே விஷயமா பார்த்துக்கோ. சூத்திரக்காரர் சொல்ற ஈக்ஷத்திரிகரணத்துல கதி சாமான்யாத் அப்படின்னு சொல்லிட்டார். கதி சாமான்யம்னா என்ன அர்த்தம், அனைத்து ஸ்ருதிகளும் ஒரே கதியில தான் போகும், ஒரே விஷயத்தை சாதிக்கிறது தான் போறது அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அதனால இந்த கதி சாமானிய நியாயம் நியாயம்னு அடிக்கடி வரும். அதனால கதி சாமானிய நியாயத்தை கொண்டு பார்த்தாக்க, அனைத்து ஸ்ருதிகளும் ஒரே அர்த்தத்தை சொல்றது, ஒரே விஷயத்துல லயிச்சு நிக்கிறது. அது எதுன்னாக்கா பரபிரம்மம். இப்ப இங்க விஷயத்துக்கு வரலாம். நீ சூக்ஷ்மன்னு எதை சொன்னி, எந்த வாக்கியத்தை சொன்னியோ அந்த வாக்கியத்திலே எழுதுற மார்க்கு சர்வகதம் சுசூக்மம் அப்படின்னு சொல்லிடுது. விபும்னு சொல்றது அத பராயே அசதக்ஷரபதிகம்யதே எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அவர்ணம் அச்சக்ர ஸ்ரோத்ரம் வரிசையா சொல்றது. சொல்லச்ச விபும்னு சொல்லித்து, சர்வகதம்னு சொல்லித்து, சுசூக்மம்னு சொல்லித்து. அங்க இருக்கக்கூடிய சர்வகத சப்தம், விபு சப்தம், இதெல்லாம் நீ ஏன் ஒதுக்க மாட்டேன்ற, சுசூக்மன்ற ஒரு பதத்தை ஒட்டி ஒத்துக்கிறேன்ற, சூக்மன்றத ஒத்துப்ப, ஆனால் விபுன்ற பதத்தையோ சர்வகதான்ற பதத்தையும் நீ ஒத்துக்க மாட்டியா? ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற, அதுவும் அங்கீகரிக்கிற மாதிரியோ? அதே சொல்லி சொல்றது சுவாண்டில வித்திய சொல்றச்ச அணியான் விரிஹேர்வா அப்படின்லாம் சொல்றது. தைத்திரிய உபநிடதம் சொல்றது அனோரணியான் மகதோமஹியான் அப்படின்னு சொல்றது. அனோரணியான் மகதோமஹியான் அப்படின்னு சொல்லிட்டு அனோகோ அணியான், லோகத்துல நீ எது அணு அப்படின்னு சொல்றியோ அதை காட்டிலும் அணியானா இருக்கு, ரொம்ப சூக்மமா இருக்குது இந்த பிரம்மம். அது மாதிரி மகதோமஹியான், லோகத்துல எது எது பெருசுன்னு சொல்றியோ, சூழ்ந்ததனின் பெரிய பலனன் மலர் சோதியோ சூழ்ந்ததனின் பெரியன்னு சொல்ற மொழியோ, எவ்வளவு எதை அதை காட்டு அந்த திருவாரூர் இப்படி ரொம்ப அற்புதமான இருக்குது. எல்லாம் பிரகிருதி, பிரகிருதி மண்டலம், மகத்தத்துவம், அகங்காரத்துவம், பிரகிருதி தத்துவம் எல்லாம் சொல்லி, தர்மபூத ஞானத்தை சொல்லி, எல்லாத்த காட்டிலும் பெருசு, அதிலும் பெருதான, அதிலும் பெருதான அப்படின்னு சாட்சியம் போற திரு குருகை பிள்ளான். அதனால இந்த மாதிரி மகதோமஹியான் அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது, நாங்க எதுவும் கல்பிக்கல. நீ சூக்ஷ்மம் சொன்னியானாக்க மகதோமஹியான் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றதே, அதனி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால மகதோமஹியான் அப்படின்னு சொல்றதே, அதனால இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால மகத்துவமும் இருக்கு, விபுத்தம் இருக்குது. அத மாதிரி சுசூக்ஷ்மம்னு இருக்கு. என்ன அர்த்தம் சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படின்னு நீ கேட்டேனாக்கா அதுக்கு பதில் சொல்றோம். சூக்ஷ்மம்ன்றது என்னன்னா, பெருமாளை வந்து நம்மளால அறிய முடியாது, நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி எம்பெருமான் ரொம்ப கூடமா இருக்கான். அதிதூரம் பக்தானாம் பக்தானாம் புறத்தஸ்திதம், அமரர்க்கு அரியானை, சமர்க்கு எளியானை அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதனால பக்த சிரோமணிகளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார் பெருமாள். அதனால சூக்ஷமா இருக்கான்னாக்க, சாதாரண ஊனக்கண்ணால பார்க்கவே முடியாது எம்பெருமான, ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. அவனை எதால பார்க்கலாம் அப்படின்னாக்க, இந்த திவ்யமான கண்ணு, ஞானமாகிற கண்ணு, ஞானக்கண்ணாலதான் பார்க்க முடியும். எப்பேற்பட்ட ஞானம்னா பக்தி ரூபா பண்ணமான ஞானம்னா சொல்ல போறணும். ஆகையினால அவன் சுசூக்ஷ்மனே இதுதான் கூடமனு பிரவிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடோபர சொல்றது. எவ்வளவு இடத்துல இன்னொரு விஷயம் ஒண்ணு, சூக்ஷ்மம்னாக்கா
பெருமாளுடைய அந்தர்யாமித்துவத்தை சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூக்ஷமா உள்ள இழந்து விடுவான் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் ஸ்ரீமத் ரகசிரத்தில ஒரு விஷயம் சாதிக்கிறார். இந்த ஸ்ருதிகள் வந்து அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தியும் சொல்லிட்டு போயிருக்கு. அந்த பகிர்வம் வியாப்திய நாராயண ஸ்திரக அப்படின்னு சாதிட்டு போயிருக்கு ஸ்ருதி சொல்லிடுத்து. இப்போ அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி நமக்கு புரியுது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு. அந்தர்வியாப்தினாக்க உள்ளுக்குள்ளையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம சுரூபம் எப்படிப்பட்டது, அணுஸ்வரூபமா இருக்குது. ஜீவன் அணு, ஜீவன் அணுவா இருக்கிறதுனால அவன் உள்ளேயே எம்பிரமான் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்படியானாக்க எப்படி உள்ள போக முடியும், இது இடமே இல்லாத இடத்துல ஆராகிர சதபாக சத்ததா நிர்மிதே அப்படின்லாம் ஸ்ருதி சொல்றது. ஊசியோட நுனி, அந்த ஊசியோட நுனிய அது எவ்வளவு சூக்ஷமா இருக்கு, அத நூறுல ஒரு பங்கா பண்ணணுமா, அந்த நூறுல ஒரு பங்க நூறுல ஒரு பங்கா பண்ணணும். அப்படியானாக்கா நம்மளால அதை பார்க்கவே முடியாது, அவ்வளவு சூக்ஷமா இருக்குது. அவ்வளவு சூக்ஷமா இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்ள எம்பெருமான் உள்ள போறான்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்ற என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என் முடிவு காணாதே அப்படின்ற என்னோட முடிவு, நான் எவ்வளவு எத்தனை இருக்கேன்னு உனக்கு தெரியல, அதாவது யாருக்குமே தெரியாது, அவ்வளவு சூக்ஷமா இருக்கேன், என்னுள்ளயே நிப்பாரியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி தேசிகன் க்ஷேமத்தை சாதிக்கிறது இந்த விஷயம்தான். இவன் உள்ள போகணும்னு சங்கல்பிச்சான்னாக்க அதை யாராலையும் தடுக்க முடியாது, அவ்வளவுதான் அர்த்தம். அதனால சுரூப சம்பந்த மாத்திரம், சுரூப சம்பந்த மாத்திரம்னுட்டு நியாயசித்தாங்கிலாம் சாதிச்சிருக்காரு. பெருமாளுடைய சம்பந்தம் நமக்கு எப்பொழுதும் இருக்குது, இதான் அபதசித்த சம்பந்தம். உள்ள போறதுன்றதெல்லாம் வேணும் வச்சுக்க வேணும், அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம். இதை அவன் போகணும்னு நினைச்சுட்டான்னா தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதை க்ஷேமத்தை ரகசிரே சாட்டில சாதிச்சிருக்காரு. சித்தோபாய சோதனாதிகாரத்துல ஞாபகம் எனக்கு அது மனது கொடுத்து அங்க சாதிச்சிருக்காரு ஞாபகம். அதனால க்ஷேமத்தை ரகசிரே சாட்டில இது வாக்கியம். ஆகையினால இந்த மாதிரி எம்பெருமான் சூக்ஷமா இருக்கான் அப்படின்னாக்க இவ்வளவு தாத்பரியம், இதுதான் அந்தர்வியாப்திங்கிறது. அதனால நம்மளால அறிய முடிய அறிய ஒண்ணாதபடி அவ்வளவு தூரம் பெருமாள் சூக்ஷமா இழந்து விடுக்கான், யாராலையும் அறிய முடியாத அவனுடைய சூக்ஷமான நிலையை. அப்படிப்பட்ட திவ்யாத்ம சுரூபம் அவனுடையது. நான் பெருமாளை சேவிச்சேன் பெருமாளை சேவிச்சேன் பெருமாளை கண்ணால பார்த்தோம்னு சொல்றோம், பெருமாளுடைய திவ்யங்களை திரு விக்கிரகத்தை திருவேணியை தான் நம்ம சேவிச்சுட்டோம். திவ்யாத்ம சுரூபத்தை யாரால் அறிய முடியும், யோகிகளால தான் அறிய முடியும், அது சாட்சாத்தரிக்க முடியும். நம்மளா திருவேணியை தான் நம்ம சேவிச்சுட்டோம், அதனால அந்த அர்த்தத்துலதான் இது இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ருதியே இது மாதிரி சுருடிச்சோம், அவன் பிரதிம்னம் அவனுடைய பிரகத்துவம் இருக்கே வசந்த பிரகத்தா இருக்கான், பிரம்மான்னு பேரு அவனுக்கு, பரபிரம்மம்னு அதுக்கு பேரு. ஏன் அப்படின்னா பிரகத்வா பிரம்மணத்வா சே தத் பிரம்மே அத்தியபதியதே அப்படின்னா விஷ்ணபுராணம் சொல்லிட்டு போறது. அதனால பிரகத்துவம் தானும் பிரம்மாண்டமா இருக்கான், தன் அண்டினவாளையும் குணத்தினால பெருசாக்கிடுவான். அதனால பிரம்மணம் பிரகத்துவம் ரெண்டு, பிரகத்துவம் பிரம்மணத்துவம் ரெண்டுமே இருக்கு அவனுக்கு. பிரகத்துவம்னா தான் பெருசா இருக்கு, சுரூபியின குணைத்திராங்க அப்படின்னு சாதிட்டு போயிட்டாரு. நமக்கு எல்லாம் குணத்தினாலதான் பிரகத்துவம், எம்பெருமானுக்கோ பிராட்டிக்கோ சுரூபத்தினாலையும் பிரகத்துவம் இருக்கு குணத்தினாலையும் பிரகத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்றோம். ஆகையினால இதுதான் அங்க சொல்லப்படுறது, இவ்வளவு சூக்ஷம்னா அதான் அர்த்தம். நீ சொல்ற பரமானுன்னு அங்க அர்த்தம் இல்லை. அதனால பரமானுன்னு சொன்னாக்க எம்பெருமானம் எம்பெருமானுடைய சூக்ஷமான நிலையை சொல்றதே தவிர்த்து இந்த அர்த்தம் இல்லை. நீ சொல்ற ஒரு பரமானு தான் உபாதான கல்பிக்கிறியே அது கிடையாது. கொத்திமங்கலம் சுவாமி என்ன பண்ற, சர்வங்கஷா வியாக்கியானத்துல ஒருபடி மேலே போய் சாதிக்கிறார். சரி, இப்ப பரமானுன்னு ஒன்னு சொல்ற மாதிரி நாங்க
அதை நீ அங்கீகரிக்க போறியா இல்லையான்னு அப்படி பார்த்து அவ கேட்கிற. அதுக்கு கொச்சிமங்கலம் சுவாமி என்ன சாதிக்கிற, பரமானன்றத நாங்க ஒத்துக்காம இல்லை, நீ கல்பிக்கிற. அதை எப்படி கல்பிக்கிறது தெரியுமா, பரமாத்மா அதிஷ்டானமா நீ ஒத்து அதிஷ்டேயமா ஒத்துக்க, பரமாத்மா அதிஷ்டாத இது அதிஷ்டேயமா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த பிரகிருதி இருக்கோ, சாங்கியனும் பிரகிருதிய ஒத்துட்டு இருக்கான், நாமனும் பிரகிருதிய ஒத்துக்கணும். ஆனால் அவன் எப்படி ஒத்துண்டான்னாக்கா, அப்பிரமாத்மக பிரகிருதியை ஒத்துண்டான், பிரம்மாதீனமாக பிரம்மாத்மகமா ஒத்துக்கல, பிரம்மத்தையே ஒத்துக்கல. அப்புறம் தானே அது பிரம்மாத்மகமா அப்பிரமாத்மகமானு கேள்வி வரும். அவன் வந்து பிரம்மத்தையே ஒத்துக்கல, அதனால அப்பிரமாத்மகமான பிரகிருதி அப்படின்னு அவன் சொல்றான். சூத்திரகார எண்ணத்துல உள்ளான்னாக்க, ஆணுவாணிகாதிக்க எண்ணத்துல சாய்க்கிறார், சததீனத்வா தத்தவத்து அப்படின்னு சொல்ற. சததீனத்வா தத்தவதுன்றதுக்கு பாஷ்யம் சாய்க்கும் பொழுது எம்பெருமானா, நாங்க வந்து பிரகிருதிய சுரூபத்த நிஷேதிக்கவே இல்லை, பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரகிருதியானது பிரம்மாத்மகமா இருக்கு, பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது, அப்படிப்பட்ட பிரகிருதி தான் உபாதான காரணம். அதாவது பிரகிருதி சரீரக பரமாத்மா, பிரகிருதியை சரீரமாக உடைய பரமாத்மா உபாதான காரணம் நாங்க சொல்றோம். அதனாலதான் சூக்ம சிதைத் திசிட்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதைத் திசிட்டம் பிரம்ம காரியம் நாம சொல்றோம். ஆகையினால இந்த பிரகிருதியானது பிரம்மாத்மகமா நீ ஒத்துக்கோ, அப்ப நாங்க அதை ஒத்துக்கிறோம். அப்பிரமாத்மகமான பிரகிருதி இருக்கு பாரு, அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாதிக்கிறார். சததீனத்வா தத்தவது, பரமாத்மா அதீனமா இருந்தாத்தான் அதை நாங்க ஒத்துப்போம். பரமாத்மா ஏன் அதை சுருதி சொல்றது, அதுக்கு விருத்தமாக நீ சொன்னியானாக்க நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னுட்டு அங்க இருக்கு. அதை வச்சுட்டு பத்திமூலம் சுவாமி சாதிக்கிற, இது வந்து பரமாணுன்றது இருக்கு, அந்த பரமாணு கூட பரமாத்மாதீனமா இருக்கு, அது காரணம் சொல்லு, நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி அதான் சூக்ஷமா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான் அது. அந்த மாதிரி நீ ஒத்துக்கும், அதான் நாங்க ஒத்துக்கிறோம், இல்லாத மாதிரி நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதனால பரமாத்மாதீனம் சுருதி சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த சுருதி என்ன சொல்லித்தோ அதுக்கு அனுகுணமாக நீ அங்கீகரித்தியான நாங்க ஒத்துக்கிறோம், இல்லாத போனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். அது சித்தாந்தமே விபரீதமா போயிடும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறதா அந்த சுவாமி சாதிக்கிறார். ஆக இவன் கேள்வி கேட்டது ஒண்ணு, பிரகிருதி அது பரமாணு அந்த அதை ஒத்துக்கலையானாக்க மலைக்கும் கடுவுக்கும் பேதம் எப்படி தெரியும், அதனால பரமாணுல முடிகிறத அங்கீகரிக்கணும்னு அவன் கேட்டான். அதற்கு சமாதானம், அது வேண்டாம், பிரத்யட்சமா நம்ம அனுபவத்தினாலேயே பார்க்கிறோம், அதனாலேயே அது தெரிஞ்சுட்டு போகிறது, இதுக்கு தனியா நீ கற்பிக்க வேண்டியதே இல்லை பரமாணுல முடிகிறது. அதற்கு உதாரணங்கள்லாம் சாதிச்சு இந்த ஸ்லோகத்துல அனுகூலிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். பரிமிதிசமத்தர்ஷபக்ஷமாபிருதோஸ்தேர்மைவம்பாகேஷ்வனந்தேஷ்வபி சமதிகத சௌல்யஹேதுர்கிரேஸ்யாத் வ்யக்த்யானந்தேபி ஜாத்யோஹ பரததிதரத பக்ஷமாசாத்யனந்தம் ஸ்ரௌதோபாதானசௌக்ஷ்மியம் நபவத் அபிமதம் தத் பிரதிம்ன ஸ்ருதத்வாத் பாக ஆனந்த்ய சாம்யே. இப்ப வந்து ஒரு அவயம், அது மலைக்கோ அல்லது கடலுக்கோ ஆனந்தியம் எண்ணற்றது அனந்தமா இருக்கு, அது சமமா இருந்து வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நீங்க பரமாணு ஒத்துக்கலையான்னாக்க பரமாணு அங்கீகரிக்கல, அப்ப என்ன ஆகும்னாக்க சர்ஷப க்ஷ்மாபிரதோ
சர்ஷபம்னா கடுகு, க்ஷ்மாபரத் க்ஷ்மான்னா பூமி, பூமியை தரிக்கிறது எதுனாக மலை. அதனால கடுகுக்கும் மலைக்கும் பாக ஆனந்திய சாமியே, பாகம் அவயவம், அந்த பாகங்கள்ல ஆனந்தியம் அனந்தமா இருக்குது, எண்ணற்றவைகளா இருக்குது அப்படிங்கிறது சாமியே பொதுவா எடுத்தது. ஏன்னா நீங்க பரமானம் ஒத்துக்கலையே, அது போயிட்டே இருக்கும் அவயவங்கள். அப்படி ரெண்டும் சாமியமா எடுத்ததுனாக்க பரிமிச்சு சமதா சார், அப்ப ரெண்டுமே ஒன்னொன்னு ஆயிடும். பரமா பரிமிதினா அளவு, அளவானது அந்த மலைக்கும் சரி கடுகுக்கும் சரி ரெண்டும் ஒரே அளவு அப்படின்னு ஆயிடும். சேத் அது அந்த மாதிரி அப்படி கேட்ட ஆக்ஷேபம் பண்ணாக்க ஏவம் மா அது மாதிரி தவறு, மைவம் இவ்வாறு இம்மா ஏவம் இவ்வாறு இம்மான இல்லைன்னு அப்போ இவ்வாறு இல்லை, ஏவம் இவ்வாறு இல்லை அப்படி இல்லை. ஏன்னா பாகேஷு அனந்தேஷு அப்பி, பல பாகங்கள் இருக்கலாம், அனந்தங்கள் பாகங்கள் அவயவங்கள்லாம் அதிகமா இருக்கும். வாஸ்தவம் நீ சொன்னது ரொம்ப சரி, கடுகளையும் அவயவங்கள் அதிகம், மலையிலையும் அவயவங்கள் அதிகம். இருந்தாலும் அனந்தேஸ்வபி சமதிகதா, இது வந்து மலை பெருசு கடுகு சின்னது, மலையில அதிகமா இருக்குது அப்படின்றது இருக்கு. அதுதான் கிரேகே ஸ்தௌல்ய ஹேது, ஸ்தௌல்யம்னா பெருசா இருக்கு ஸ்தூலமா இருக்குது, ஸ்தூலத்தினுடைய தர்மம் ஸ்தௌல்யம், ஸ்தூலம்னா பெருசா இருக்குது, அந்த பெருதாக இருக்கிற தன்மை அது கிரேகே மலைக்கு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நேர பாக்குறமே அதிக அவயவங்கள் அதுல இருக்குது, கடுகு சிறிய சின்னதா இருக்கு, ஏன்னா அதுக்கு அவயவங்கள் குறைவு, பார்த்தாலே தெரியறதே, பார்த்தாலே நாம பாக்குறோம், அதனாலே நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது பெருசு இது சிறியது. காரணம் என்னன்னா அதுல அதிக அம்சங்கள் இருக்கு, இதுல குறவான அம்சங்கள் இருக்கு. அதனால கிரேயே சௌல்யஹேது சாத், மலைக்கு பெருசா இருக்கிற தன்மை இருக்கு, அது காரணம் அதிக அவயவங்கள் இருக்கிறதுனாலதான். அதை நேரைய பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து பரமானு பிரிந்து போனன்னு அவசியம் இல்லை. இதுக்கு எங்கேயாவது உதாரணம் இருக்கான்னாக்க நீ சொல்ற உதாரணம் தான், வியக்தி ஆனந்தியே பி ஜாத்தியோகோ பர தது இதரதா, அதாவது வியக்தி ஆனந்தியே பி என்ன சொன்னோம், திரவத்வம் திரவியத்துவம்னு ஒண்ணு இருக்கு, பிரதித்வம்னு ஒண்ணு இருக்குது. திரவியத்துவங்கிறது அனைத்து திரவியங்கள்லயும் நீ ஒத்துட்டு இருக்க, அப்ப அது நிறைய இருக்குது, பிரதிவி பதார்த்தங்கள் நிறைய, ஜல பதார்த்தங்கள் நிறைய, வாயு பதார்த்தங்கள், தேஜ பதார்த்தங்கள், ஆகாச பதார்த்தங்கள், இவைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவைகள்ல திரவியத்துன்றது இருக்குது அதிகமா இருக்கு. அதை நீ என்னைக்கு என்ன பாத்தியா, நீ இவ்வளவு இருக்கு என்ன பாத்தியோ, நீயே தான் ஒத்துட்டு இருக்க, அங்க திரவியத்துன்றது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குது அப்படின்னு நீயே ஒத்துட்டு இருக்க, அதனால அது பரத்வ ஜாதி அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. எது அதிக இடத்துல இருக்கோ அது பரத்வ ஜாதியை சேர்ந்தது அப்படின்னு நீ தான் ஒத்துட்டு இருக்க. அதனால வியக்தி ஆனந்தியே பி, வியக்திகள் வஸ்துக்கள் அதிகமா இருந்தா கூட ஜாத்தியோகோ பரதது இதரத, ரெண்டு ஜாதி பரத்வ ஜாதி அபரத்வ ஜாதி, பரத்வ ஜாதிங்கிறது அதிக இடத்துல இருக்கிறது, அதே அபரத்துவ ஜாதின்றது குறைந்த இடத்துல இருக்குது, அதுதான் சொல்றோம் கடத்தம்னு ஒண்ணு சொல்றோம். இப்போ இது இதுவும் கடங்கிறது எத்தனை கடங்கள் இருக்கு, லோகத்துல இருந்தது இருக்க போறது இருக்கிறது முக்காலங்கள்லயும் இருக்கக்கூடிய அனைத்து கடங்கள்லயும் கடத்தம்னு இருக்குது, அதுல சத்தா அப்படின்னு இருக்கு, சத்தான்னு இருத்தல் நடத்தும் கடத்தம் இருக்கு, அதுல சத்தைன்னு ஒரு ஜாதி இருக்குது இல்லையோ, அதுவும் எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்குது, ஆத்மாக்கள்லயும் சத்தம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குது. அதனால சத்தாங்கிறது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குது, கடத்துவன்றது கடத்துவத்துல மட்டும் இருக்குது, சத்த சத்துவமானது கடத்துலயும் இருக்கு. ஆனா கடத்துல ஒண்டிதான் சத்தம் இருக்கான்னா ஆத்மாவில இருக்கிறதுன்றது நமக்கு இருக்கு, ஜலத்துக்கும் இருக்கு, கடத்துக்கும் இருக்கு, சராவத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கு,
அது மாதிரிதான் ஜடத்வம் பிரதிவீத்வம் திரவியத்துவம் இப்படி வரிசையா போட்டுட்டே வாங்கும். திரவியத்துவம் பதார்த்தத்துவம், பதார்த்தத்துவம்ன்றது எல்லா பதார்த்தத்திலையும் இருக்குது. திரவியத்துவம் திரவியம் பதார்த்தத்துல ஒண்ணு. அந்த திரவியத்தை நீ தான் ஒத்துட்டு இருக்க, வைதேகன் ஒத்துட்டு இருக்கான். அந்த திரவியத்துல வந்து திரவியத்துவம் இருக்கு, பதார்த்தத்தான் இருக்கு. ஆனா பதார்த்தங்கள் சொல்லச்ச திரவிய குணகர்மன்னு குணத்தையும் பதார்த்தத்துல சொல்லிட்டான் அவன். அப்ப குணத்துல பதார்த்தத்துவம் இருக்கு, திரவியத்துவம் இல்ல, குணத்துவம் தான் இருக்கு. திரவியத்துல திரவியத்துவம் இருக்கு, குணத்துவம் கிடையாது. ஆனா பதார்த்தத்துவம் இருக்கு, பதார்த்தம் திரவியம் பதார்த்தத்துவம் திரவியத்துவம். அதன் பிறகு பிரதிவீத்துவம், பிரதிவீத்துவத்துல கடத்துவம். இப்ப ஒவ்வொன்னத்திலையும் கடத்துவம் குறைஞ்சிருக்கு. அந்த கடத்துவத்து காட்டிலும் பிரதிவீத்துவத்துல இன்னும் நிறைய வஸ்துக்கள் இருக்கு. அந்த திரவியத்துவம் இருக்கு பாருங்க, அது இன்னும் நிறைய வஸ்துக்கள்ல இருக்கு. பதார்த்தத்துவம் திரவியத்துவத்தை காட்டிலும் அதிகமா வஸ்துக்கள்ல இருக்கு. இப்படி ஏறிண்டே போறது, அதுக்கெல்லாம் எண்ணிக்கையே நமக்கு தெரியாது, என்னைக்கே நமக்கு தெரியாது. உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனா நீ தான் அங்கீகரிச்சிருக்க. எது அதிக இடத்துல இருக்கோ அது பரஜாதி, எது குறவு இடத்துல இருக்கோ அது அபரஜாதி அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அப்படி ஒத்துட்டு இருக்கிறதுனால பரத்தம் பரத்தம் அபரத்தம் வியக்தியானம் தேபி ஜாத்தியோகோ பர தது இதரதா, பர பரத்தம் தது இதரதா அபரத்தம், இது ரெண்டும் நீ அங்கே இருப்ப. நீ ஒத்துட்டு இருக்க அந்த இடத்துல நீ வந்து முடிக்கணும்னு சொல்லல, இந்த திரவியத்துவமானது இதுல முடிக்கணும், அது மாதிரி பிரதிவித்தம் இன்னொரு இடத்துல முடியணும், அதுல கடத்தம் இன்னொரு இடத்துல முடியணும் அப்படின்னு நீ சொல்லல, சொல்ல முடியாது. ஏன்னாக்க மூணு காலங்கள்ல இருந்த கட பதார்த்தம் எத்தனை உன்னோட சொல்ல முடியும், பிரதி பதார்த்தம் எத்தனை சொல்ல முடியும், திரவிய பதார்த்தம் எத்தனை சொல்ல முடியும், உன்னால இவ்வளவுன்னு பிரிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆகையினால அதை ஒத்துக்கணும். அதே மாதிரிதான் பக்ஷ மாசாதி, ஒரு வருஷம் அந்த வருஷத்துல மாசங்கள் அயனம், அயனத்துல ருத்து, அதுக்கப்புறம் மாசங்கள், அந்த மாசத்துல பக்ஷங்கள். அப்ப பக்ஷன்றது அதிகமா இருக்கு, மாசம்ன்றது குறவா இருக்கு, ருத்து அதை காட்டணும் குறவு, அயனம் அதை காட்டணும் குறவு, வருஷம் அதை காட்டணும் குறவு. ஆனால் அனாதியான இந்த காலமானது அதுல இவ்வளவுதான் மாசங்கள், இவ்வளவுதான் பட்சங்கள், இவ்வளவுதான் வருஷங்கள், இவ்வளவுதான் அயனங்கள், இவ்வளவுதான் ருத்துக்கள்னு நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. பக்ஷ மாசாதி அனந்தம், பக்ஷமோ மாசமோ அல்லது ஆதி சப்தத்தினால என்னென்ன கிரகிக்க முடியுமோ, வருஷம் அயனம் ருத்து நாள் எல்லாம் அதெல்லாம் அனந்தமான எண்ணிக்கையே சொல்ல முடியாது இவ்வளவுன்னு. அதனால இந்த கேள்வியே வராது, பரமானுவில முடிக்கணும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், அதனால அது வராது. அது மட்டுமில்ல, நீ என்ன சொன்ன சூக்மம் அப்படின்னு உபநிடதம் சொல்றது, சூக்மம்னு உபநிடதம் சொல்றது, அதனால சூக்மமா இருக்கிறது பரமானும், அதுதான் உபாதான காரணம். வேதமே சொல்லிடுச்சு நீ சொன்னியானாக்க, ஸ்ரௌத உபாதான சௌக்மியம், வேதத்துல ஸ்ரௌதம், வேதத்துல சொல்லப்பட்டது, ஸ்ருதியில சொல்லப்பட்டது ஸ்ரௌதம். என்ன சொல்லப்பட்டது, உபாதான சௌக்மியம், உபாதான காரணமானது சூக்மமா இருக்குது, சூக்மையா இருக்கக்கூடிய தன்மையை உடையது சௌக்மியம். அது கூட நீ வந்து சொல்றது தவறு, அது என்னன்னா தத்பிரதிம்ன ஸ்ருதத்வா, தத்பிரதிம்னா அந்த உபாதான காரணம் எது, நாங்க பரபிரம்மம் சொல்றோம், அதுதான் ஸ்ருதி சொல்றது. அதுக்கு பிரதிம்னஹா, பிரதிம்னா திருஷா இருக்குது, பிரம்மசப்தம் அது, பிரம்மசப்தான்றதுதான் ஏற்கனவே சொன்னோம், பிரகத்வம் குணையன அதாவது சுரூபேன குணைஸ்த எத்தனை அனுமதிகாது செய்யும், சுரூபத்தினாலையும் குணங்களினாலையும் எது வியாபிச்சிருக்குதோ அதுதான் பிரம்மம், அதுதான் காரணமா இருக்குது, அதுவே உபாதான காரணம், அதுதான் அதபராஜ அதக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. அது சூக்ஷமாவும் இருக்குது, சர்வகதமாவும் இருக்குது, விபுவாவும் இருக்குது, அணுவாவும் இருக்கு, மகத்தாவும் இருக்குன்னு உடனடத்தே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறது. இப்படி சொல்லி கொடுத்துட்டு போச்ச, நீ வந்து சொல்ற உன்னுடைய பரமானுவ சொல்ல அது சூக்மன்னு, யாராலையும் அறிய முடியாதது அது.
அததான் சொல்றது. அது சுலபமா அறியவே முடியாது. தத் பிரதிம்னா ஸ்ருதத்வாது, பிரதிம்னாக பெருசா இருக்கிறது, பெருசா இருக்கிறது அம்மைய அது சொல்றது. ரொம்ப பெரிய அளவுல அளவுல இருக்காது அப்படின்னு தான் சொல்றது. அதுதான் ஓதப்படுகிறது சுருதத்வா, அதுதான் ஓதப்படுகிறது. அதனால பவத் அபிமத்தம் நீ அங்கீகரிக்கிறிய அதை இங்க சொல்லவே இல்லை, அது இங்க கிடையாது. அபிமத்தம்னா நீ ஒத்துக்கின்றது, நீ அங்கீகரிக்க வர்றது, நீ விரும்பறது, நீ விரும்பறது இங்க சொல்லப்படவே இல்லை. அதனால அது வராது. அதனால இந்த உபாதான காரணம்ன்றது பிரம்மம்தான், பரமாணுன்றது கிடையாது. அந்த பரமாணுவை நீ வந்து பரமாத்ம சரீரமா ஒத்துப்போம், அத மாதிரி ஒத்துண்டா அங்கீகரிக்கலான்றதுதான் தெளிவா வந்து நிர்ணயம் பண்ற. அதனால இந்த ஒரு இடத்துல முடியணும், அது முடியணும்னா அது பரமாணுவில தான் பரிவர்த்திக்கணும், அப்படி முடிஞ்சாதான் இது வரும் அப்படின்றது கிடையாது. நீ அப்படி முடிஞ்சதுன்னாக்க அதுக்கு நேத்தியே சில தோஷங்கள் எல்லாம் சொல்லிவிட்டோம், ரெண்டு பரமாணு எப்படி சேரும், அதுக்கு அவயவமே இல்லையே அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டோம். அதனால உன்னால சமாதானமே சாதிக்க முடியாது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, சாத்பாகானந்த்ய சாமியே பரிமிதி சமதா சர்ஷபக்ஷ்மா பிரதோஸ்தே மைவம் பாகேஷ்வனந்தேஷ்வபி சமதிகத சௌல்யஹேதுர்கிரே ஸ்யாத் வியக்த்யானந்தேபி ஜாத்யோ பரததிதரத பக்ஷமாசாத்யனந்தம் ஸ்ரௌதோபாதான சௌக்ஷ்மியம் நபவத் அபிமதம் தத் பிரதிம்ன ஸ்ருதத்வாத். கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.